ஹாய், இன்றைக்கி சோஷியல் சயின்ஸில் ஃபஸ்ட் லெசனில் செகண்ட் ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். பொய்கை ஆற்றில் படகு சவாரி. தேவையான பொருட்கள் என்னென்னா, கிரீடம், ஒரு படகு, ஒரு துடுப்பு, அடுத்து வில் அம்புக்கொடி, வஞ்சி, தொண்டி, முசிறி, சிலப்பதிகாரம், பதிற்றுப்பத்து, சேரன், செங்குட்டுவன், விலங்க ஓடிகள்னு எழுதப்பட்ட அட்டைகள். படகில் மேலே வந்து ஒட்டுறதுக்கு தேவையான ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, கேரளா அந்த பெயர்கள் எழுதிய அட்டைகள் வேணும், அவ்வளோதான். காவேரி, உறையூர், காவேரி பூம்பட்டினம், புலிக்கொடி, கரிகால சோழன், பட்டினப்பாளையம் மற்றும் கல்லணை அது எழுதிய சொல்லட்டைகள் வேணும். படகு மேலே ஒட்டுறதுக்கு திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், பெரம்பலூர், அரியலூர், கடலூர் இது எழுதிய அட்டைகள் வேணும். மாணவர்களை இரண்டு குழுவாக பிரிக்கணும். முதல் குழு மாணவர்களுக்கு சேரர் குறித்த சொல்லட்டைகளை கொடுத்து படத்தில் காட்டியுள்ளபடி இந்த மாதிரி நிற்க வைக்க வேணும். இரண்டாம் குழு மாணவர்களுக்கு பயணிகளாக்கி செயல்பாட்டை தொடங்கணும். ஆசிரியர் வந்து மாணவர்களிடம் பேருந்து நிற்கும் இடம் எதுன்னு கேட்கணும். மாணவர்கள் பேருந்து நிறுத்தம், பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. இது போல் கப்பல்கள் புறப்படும் இடம் தான் துறைமுகம்னு சொல்லி அறிமுகப்படுத்தணும். ஆசிரியர் இப்போது தொண்டி துறைமுகத்திலிருந்து புறப்படுறோம் அப்படின்னு சொல்லி மாணவர்களை படகு செலுத்துவது போல பாவனை செய்ய சொல்ல வேண்டியதான். படகு புறப்படும் போது மாணவர்கள் என்ன சொல்ல போடுவாங்க, பொய்கையாற்றில் பொய்கையாற்றில் எங்கே போகிறோம் அப்படின்னு பாடணும். சேரன் நாட்டை பார்க்க போகிறோம்னு ஆசிரியர் பாடணும். சொல்லட்டை வச்சிருக்கிற மாணவர்கிட்ட நிற்கும்போது, அருகில் வரும்போது ஆசிரியர் சொல்லட்டை தொடர்பான செய்திகளை கூற வேணும். எப்படின்னா, இவர் தான் சேரன் செங்குட்டுவன், இவர் புகழ்பெற்ற சேர அரசர்களுள் ஒருவர் அப்படின்னு அறிமுகப்படுத்தணும். பின்னர் சேர நாடு வந்து தற்போதைய ஈரோடு, கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி போன்ற மேற்கு மாவட்டங்களை உடையதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். கேரளாவும் சேர நாட்டின் ஒரு பகுதியாக இருந்ததுன்னு அறிமுகப்படுத்தணும். இவ்வாறு ஒரு ஒரு இடமாக சென்று சேர நாட்டின் தலைநகரம், அதோட கொடி, அதோட துறைமுகம் எல்லாத்தையும் விளக்கி கூறணும். அடுத்து காவிரி ஆற்றில் படகு சவாரி. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், பொய்கை ஆற்றில் படகு சவாரி பார்த்தோமா, இப்போ காவிரி ஆற்றில் படகு சவாரி. இதே செயல்பாட்டை இரண்டாம் குழு மாணவர்களுக்கு சோழர் குறித்த சொல்லட்டைகளை கொடுத்து இந்த படகுல இருக்கிற மாதிரி நிற்க சொல்லி இதே வந்து ஆரம்பிக்க வேண்டியதான். காவிரி ஆற்றில், காவிரி ஆற்றில் எங்கே போகிறோம் அப்படின்னு மாணவர்கள் சொல்ல, சோழ நாட்டை பார்க்க போகிறோம்னு மாணவர்கள் சொல்லணும். பின்னர் ஒரு ஒரு காடாக வச்சிருக்கிற மாணவர்களை பற்றி கூறணும். நான் தான் கரிகால சோழன் அப்படின்னு அந்த மாணவன் சொல்லணும். அவர் புகழ்பெற்ற சோழ அரசர்களுள் ஒருவர்னு மாணவர்களுக்கு ஆசிரியர் சொல்லணும். பின்னர் சோழ நாடு தற்போதைய திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இதே போல சோழ பேரரசரோட ஆறு, கொடி, தலைவு நகரம் எல்லாத்தையும் விளக்கி கூறணும். இது முடிஞ்ச உடனே பயிற்சி நூல் 1.5 to 1.8 வரைக்கும் இருக்கிற எக்ஸசைஸை முடிக்க வைக்கணும். பாடநூல் வந்து பக்க எண் வந்து 127-128 விடையளிக்க முயற்சி செய்கிற ஆக்டிவிட்டி. ஃபிஃப்த்துக்கு வந்து பக்க எண் 134-128 இருக்கிற மதிப்பீடு. ஆவில் 1, 2, 3, ஈல 1, 3 இதை வந்து முடிக்க வைக்கணும். இதை முடிஞ்சவொடனே பாண்டிய மற்றும் பல்லவ அரசர்களை பற்றி பார்க்க போகிறோம். அதான் செயல்பாடு 3. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, கிரீடம், வைகை, மதுரை, கொற்கை, மின்கொடி, பாண்டிய நெடுஞ்செழியன், சிலப்பதிகாரன் மற்றும் முத்தமிழ் சங்கம் என்று எழுதப்பட்ட சொல்லட்டைகள் வேணும். மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, சிவகங்கை, ராமநாதபுரம்னு எழுதப்பட்ட சொல்லட்டைகள் வேணும். பாலாறு, காஞ்சிபுரம், மகாபலிபுரம், நந்திக்குடி, சிவஸ்கந்தவர்மன், வராக குடைவரை கோவில், புலிக்குகை, பஞ்ச பாண்டவ ரதம்னு எழுதப்பட்ட சொல்லட்டைகள் வேணும். மாணவர்களை ரெண்டு குழுவாக பிரிக்கணும். முதல் குழுவில் இருக்க மாணவர்கள் பாண்டிய அரசு பற்றிய சொல்லட்டைகளை கொடுக்கணும். இரண்டாம் குழு மாணவர்களுக்கு பல்லவரசு பற்றிய சொல்லட்டைகளை கொடுக்கணும். இந்த சொல்லட்டைகளுக்கு ஏற்ற குறிப்புகள் எழுதிய சீட்டுகளை ரெண்டு குழுவில் உள்ள மாணவர்களுக்கும் ஒருவருக்கும் ஒன்று கொடுக்கணும். இப்போது பல்லவர்கள் குழு வந்து தங்கள் குறிப்பு சீட்டை படித்து வினாக்களை கேட்க பாண்டிய குழு வந்து விடையளிக்கணும். எடுத்துக்காட்டா, ஆற்றில் வைகை, ஆற்றில் வைகை, ஆற்றில் எங்கே போகிறோம்னு பல்லவர் குழு கேட்க பாண்டிய நாட்டை பார்க்க போகிறோம்னு பாண்டியர்கள் சொல்லணும். உங்கள் தலைநகரம் எது, உங்கள் துறைமுகம் எதுன்னு ஒவ்வொரு குறிப்பாக கேட்க பாண்டியர்கள் குழு வந்து விடை சொல்லணும். இது ஆசிரியர் வந்து வழிகாட்டியாக இருந்து இந்த செயல்பாட்டை செயல்படுத்தணும். பாண்டியர்கள் குழு வந்து குறிப்புகளை பயன்படுத்தி வினாக்கள் கேட்க பல்லவர் குழு வந்து சொல்லட்டைகளை பயன்படுத்தி வினாக்களுக்கு விடையளிக்கணும். இறுதியாக ஒவ்வொரு குழுவினரும் தங்களுடைய தகவலை தொகுத்து வழங்கணும், அவ்வளோதான். இந்த ஆக்டிவிட்டி ஓவர். இதுக்கு அடுத்து புதையலை தேடின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நீ அரசராக இருந்தால் உள்நாட்டு மக்களுக்கு நீ செய்ய விரும்பும் நலத்திட்டங்கள் என்னென்னு மாணவர்களுக்கு எழுதி வர சொல்லணும். அதுதான் புதையலை தேடின்ற ஆக்டிவிட்டி. அடுத்து பயிற்சி நூல் வந்து 1.9-1.13 வரைக்கும் இருக்கிற ஆக்டிவிட்டி பண்ண சொல்லணும். பாடநூல் வந்து பேஜ் நம்பர் 129-131 முடிக்க வைக்கணும். அடுத்து பேஜ் நம்பர் 130, செயல்பாடு 1-2, பேஜ் நம்பர் 134 இதெல்லாம் ஃபிஃப்த்துக்கு வந்து முடிக்க வைக்கணும். அடுத்து செயல்பாடு 4 வந்து தேவையான பொருட்கள். பசியோடு இருப்பவருக்கு உணவளித்தல், குளிரால் நடுபவருக்கு போர்த்தி விடுதல், அடிப்பட்டவருக்கு உதவுதல், வயதானவருக்கு
சாலை கடக்க உதவுதல், வாடிய செடிக்கு நீர் ஊற்றுதல், பறவைகளுக்கு தானியங்களை எழுதல், இந்த துண்டுச்சீட்டெல்லாம் எழுதி வைக்கணும். மாணவர் என்று குழுவாக பிரித்து முதல் குழுவில் ஒரு மாணவரை வரவழைச்சு குறிப்பிட்ட எடுத்து சொல்லணும். அவர் அந்த குறிப்பை எடுத்து படித்து நடிச்சு காட்டணும். இதை எதிர்குழுவினர் வந்து கண்டுபிடிக்கணும். சரியாக கண்டுபிடிக்கிற பதிலளிக்கிற மாணவர்களுக்கு ஸ்டார் வாங்கி பாராட்டணும். இதே போல் அடுத்த இரண்டாவது குழுவினர் குறிப்பினை எடுத்து வைத்து செயல்பாட்டை தொடரணும். சில சுற்றுகளுக்கு பின்னர் ஆசிரியர் வந்து ஒருவருக்கு உதவி தேவைப்படும் போது உதவுவது நல்ல குணம்னு சொல்லணும். இல்லை என்று ஒருவருக்கு வேண்டியதை கொடுத்து உதவும் குணமே படைத்தன்மை அப்படின்னு சொல்லணும். சிறந்தவர்களுள் கடையெழு வல்லவர்கள், படைத்திறல்ல சிறந்தவர்களுள் கடையெழு வல்லவர்கள் என்பதை வந்து அறிமுகப்படுத்தணும். அவர்கள் பெயரையும் அவரோட படைத்தன்மையையும் கொடுத்து குறிப்பில் கொடுத்தவாறு கூறணும். பரந்த நிலப்பரப்பை ஆட்சி செய்தவர்கள் மன்னர்கள்னும், குறுகிய அல்லது சிறிய பகுதியை ஆட்சி செய்தவர்கள் வந்து குறுநில மன்னர்கள் அப்படின்னும் கூறணும். அடுத்து என்ன குறிப்பு, பேகன் வந்து குளிரால் நடிகை மயிலுக்கு போர்வை போட்டினார். அடுத்து பாரி வந்து முல்லைக்குடி படர தன் பேரையே கொடுத்தார். நெடுமுடிக்காரி வந்து நாடி வந்த பயனுக்கு வலிமையான குதிரைகளை கொடுத்தாரு. அதியமான் வந்து நீண்ட ஆயுள் வழங்கும் நெல்லிக்கனியை வந்து அவர் சாப்பிடாம அவ்வியாருக்கு கொடுத்தாரு. வல்வில் ஓரி பாணர் என்னும் பாட்டிசை போருக்கு ஊர்களை பரிசாக கொடுத்தார். அடுத்து நல்லி தன்னை தேடி வந்தவருக்கு பரிசு பெறுவதற்காக யாரையும் தேடி செல்லாத அளவுக்கு பரிசுகளை கொடுத்துட்டார். ஆயின்ற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, குடிமக்களுக்காக சமதள பரப்பில் குடியிருப்பு உருவாக்கியதோடு தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் வாரி வழங்கினார் அப்படின்னு இந்த குறிப்பை வச்சு மாணவர்களுக்கு விவரிக்கணும். அடுத்து பயிற்சி நூல் 1.14 1.15 இருக்கிற ஆக்டிவிட்டியை முடிக்கணும். பேஜ் நம்பர் 132 முடிக்க வைக்கணும். பேஜ் நம்பர் 134 ஆவில் 5, 7, 2 இந்த ஆக்டிவிட்டியை முடிக்க வைக்கணும். அடுத்ததாக ரெண்டாவது ஃபிஃப்த் ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். சங்ககால வாழ்க்கை முறை மாணவர்கள் ரெண்டு குழுவாக பிரிக்கணும். ஆசிரியர் இரண்டு குழுவிடமும் உங்கள் வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால் எப்படி உபசரிப்பீர்கள்னு கேட்கணும். இதுக்கு முதல் குழுவினர் தாங்கள் என்ன செய்வோம்னு நடித்து காட்டி பதிலளிக்க வேண்டும். இந்த பதில் சரியாக இருந்தால் இரண்டாம் குழுவினர் கைத்தட்டி பாராட்ட வேண்டும். இல்லைனா இரண்டாம் குழுவினர் இதற்கு பதிலை கூறணும். இருவரது பதிலும் கேட்ட பின் ஆசிரியர் வந்து சங்க காலத்தில் விருந்தோம்பல் பண்பு எவ்வாறு இருந்ததுன்னு மாணவர்களுக்கு கூறி பதிலிருந்து எடுத்து கூறணும். மாணவர்கள் கூறிய பதிலிருந்து எடுத்து சொல்லணும். பின்னர் உங்களுக்கு பிடித்த உணவு வகை எது என்பதை கேட்கணும். மாணவர்கள் அந்த உணவு வகைகளை கூறுவார்கள். பின்னர் அந்த உணவு வகைகள் எந்த தானியத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டதுன்னு அவற்றை கரும்பலைகளை எழுதணும். இவையெல்லாம் இந்த காலத்தில் நாம் பயன்படுத்தும் தானியங்கள்னு சொல்லி சங்க காலத்தில் நெல், வரகு, சாமை, திணை, கரும்பு போன்றவற்றை பயிரிட்டு பயன்படுத்தினர்னு மாணவர்களுக்கு கூறணும். அடுத்து நாம் கொண்டாடும் விழாக்கள் எவை என்பதை கேட்டு இந்த காலத்தில் நாம் கொண்டாடும் விழாக்களை போன்று சங்க காலத்திலும் திருவிழாக்கள் கொண்டாடினாங்க. அதெல்லாம் என்னென்னா கார்த்திகை, திருவாதிரை மற்றும் அறுவடை திருவிழா இதெல்லாம் கொண்டாடினாங்கன்னு மாணவருக்கு கூறணும். அப்புறம் இந்த பிக்சரை வந்து மாணவர்கள்ட்ட காட்டி இந்த காலத்தில் பெண்களோட நிலை எப்படி இருக்குன்றத காட்டிட்டு சங்க காலத்திலையும் பெண்கள் வந்து சமமாக மதிக்கப்பட்டாங்க, ஆண்களுக்கு இணையான வீரமும் பெற்றிருந்தாங்க என்பதை, கல்வியிலையும் சிறந்து விளங்கினாங்க என்பதையும் கூறணும் மாணவர்கள்ட்ட. அடுத்து இதை முடிஞ்ச உடனே பயிற்சி நூல் 1.16 1.18 வரைக்கும் இருக்கிற ஆக்டிவிட்டி செய்ய சொல்லணும். அடுத்து புக்கில் பேஜ் நம்பர் 133 அந்த ஆக்டிவிட்டியும் முடிக்க சொல்லணும். அதோட ஃபர்ஸ்ட் லெசன் ஓவர், செகண்ட் லெசனில் மீட் பண்ணலாம்.